Hello friends, welcome to Home Food Zone. In this video, ரொம்ப different recipe, ஒரு breakfast recipe. ஒரு chicken குழம்பு இல்லனா சால்னாவோட சேர்ந்து சாப்பிறதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும். இது செய்யிறதுக்கு ஒரு mixing bowl-ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து வறுத்த பச்சரிசி மாவு. இதில ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டையை ஒரு தடவை நல்லா பீட் பண்ணிட்டு மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்க முட்டை சிக்க விரும்ப மாட்டீங்கனா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நான் அதை அடுத்து சொல்றேன். நல்லா கலந்துட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் நல்ல கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துட்டு mix பண்ணி விட்டுக்கோங்க. நீங்க முட்டை சேர்க்க விரும்ப மாட்டீங்கனா இந்த மாவு முழுசும் பிசைறதுக்கு ஃபுல்லா தேங்காய் பாலை நீங்க யூஸ் பண்ணலாம். நான் 1/2 கப் தேங்காய் பால் 1/2 கப் தண்ணி யூஸ் பண்ணிருக்கேன். முதல்ல தேங்காய் பால் சேர்த்து பிசைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு கிரீம் மாதிரி கலந்து எடுத்துக்கணும். இந்த பக்குவத்தில் நீங்கள் முட்டை சேர்க்கலைனா முழுசும் தேங்காய் பால் சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு உப்பு கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. இதோட கேப்பில் சின்னதாக ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. இடியாப்பத்துக்கு நம்ம பழியறதுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஓட்டை இந்த மாதிரி ஒரு பின் வச்சு போட்டுக்கோங்க. இதில் நம்ம கலந்துருக்கிற மாவு எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை சுட்டெடுக்கலாம். இதுக்கு ஒரு தோசை தவா சூடு பண்ணிவிட்டு லேசாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாட்டில் நிரப்பி வச்சுருக்கிற மாவை இது போல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா இடியாப்பத்துக்கு வர்ற மாதிரி வரும். இந்த மாதிரி மேலே மேலே பிழிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. நீங்கள் போட்ட உடனே வெந்துடும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்டாயிரும். அதனால் போட்ட உடனே நம்ம அதை எடுத்துடணும். நீங்கள் போட போட கரெக்டாக அது வெந்துட்டே வந்துட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம திருப்பி விடலாம். திருப்பி விட்டு லேசாக ஒரு தடவை நல்லா தடவி விட்டுட்டு உடனே இதை நம்ம எடுத்துடணும். இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் லேசாக மட்டும் எண்ணெய் தடவி விட்டுட்டு ஊற்றுங்க. இந்த மாதிரி மேலே மேலே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு செய்ய உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பைப்பிங் பேக் இருந்ததுன்னா அதில் கூட மாவு நிரப்பி சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு நம்ம சுட்டெடுக்கலாம். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். முட்டை குழம்பு சிக்கன் குழம்போடலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் ஆலாவோடு சேர்ந்து சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.